டாக்டர் என்னம்பிரேரா அவர்கள் 50 ரூபாய் 100 ரூபாய் நோட்டை செல்லுபடியாதாக்க ஆக்கி, ஏனென்றால் அந்த ஒழித்து வைத்திருந்த பணங்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்துக்காக பல நடவடிக்கைகளை எடுத்து அதை சரி செய்வதற்கு முயற்சித்தார். அது மாத்திரமல்ல, இந்த விசுவமடு போன்ற பகுதிகளிலே வன்னியிலே எங்களுடைய தமிழறிஞர்கள் பலருக்கு காணி கொடுக்கப்பட்டு அவர்கள் மிக செழிப்பான வாழ்க்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உதவிகள் செய்யப்பட்டது. அந்த நேரத்திலே செய்யப்பட்டு நாடு மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டது. இன்றிருக்கின்ற நிலையிலே, இன்று இந்த வங்குரோத்து நிலையிலே, இந்த 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை புதியதோர் எதிர்காலத்தை நோக்கி என்ற கருப்பொருவில் நிதியமைச்சர் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த எங்களுக்கு அளித்திருக்கின்றார். இந்த 23 ஆண்டுக்காக அந்த விவாதம் எந்தவித ஆரவாரமின்றி சலுகைகளின்றி வாசித்து முடிக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் மக்களும் மிக பெரிதாக எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். மிகப்பெரிய சலுகைகள் ஏதோ கிடைத்துவிடும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஆகவே அவர்களும் மிக கவனமாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பை அரசாங்கம் பூர்த்தி செய்திருக்கின்றது. அதாவது எந்த விதமான சலுகைகளும் மக்களுக்கோ அல்லது தொழிலாளி வர்க்கத்துக்கோ எவருக்குமே கொடுக்கவில்லை. இன்று இருக்கிற நிலையிலே இந்த அரச உத்தியோகத்தர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள், அதே போல இந்த தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படியானவர்கள் தான் இலங்கையிலே ஒரு நடுத்தர வர்க்கமாக கணிக்கப்பட்டு வந்தார்கள். அவர்கள் மாதாந்த வருமானம், ஒரு நிரந்தர மாதாந்த வருமானத்தை பெற்று வந்தார்கள். பெற்று வந்து ஓரளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருந்தார்கள். இன்று அவர்களும் கூட இந்த வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நான் பலருடன் கதைக்கின்ற போது அவர்கள் வெட்கத்தை விட்டு கூறுவதாக சொல்லுகிறார்கள். தாங்கள் சில வேளைகளில் 2 நேர உணவு, குழந்தைகளுக்காக தாங்கள் பட்டினி இருந்தொன்று குழந்தைகளை சாப்பிட பண்ணுவது, இப்படியான நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கின்றது. இதற்காக நான் இந்த அரசாங்கத்தை மாத்திரம் குறை கூறவில்லை. இது தொடர்ந்து வந்த பிரச்சனை. அதனுடைய உச்சத்துக்கு தான் இப்போது நாங்கள் எட்டியிருக்கின்றோம். அதனால்தான் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய வறுமை நிலையை, பங்குரோத்து நிலையை இந்த நாடு அடைந்திருக்கின்றது. இந்த பங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்ற நேரத்திலேயும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த வரவு செலவு திட்டத்திலே பாதுகாப்பு அமைச்சுக்கு, அது டெபியூட்டி ஸ்பீக்கர் வில் டீக்கியானோ, கணவர் அவர்களே, இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கும் அதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்று இந்த சொல்லப்படுகின்ற இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கின்ற போது அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி, சுகாதாரம், கல்வி, விவசாயம், இவையாக இன்று இந்த அமைச்சுக்கள் முக்கியமாக செயல்பட வேண்டுமோ, அது என்றுமே முக்கியமாக செயல்பட வேண்டும், ஆனால் இன்று இருக்கின்ற நிலையிலே அவைகளை ஊக்குவிப்பதன் மூலம்தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்ற நிலைப்பாடு இருக்கின்ற காலகட்டத்திலே அவைகளை விட கூடுதலாக இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. 21 விட 22 கூடுதலாக இருந்திருக்கிறது. 22 விட 23 இப்போது இன்னும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்து விட்டது. ஆகவே பாதுகாப்பு அமைச்சுக்கு தொடர்ந்து மேன் நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலே இருக்கின்றது, எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் பார்க்கின்ற போது மிக தெளிவாக ஒன்று தெரிகிறது. இந்த கூடுதல் நிதி எதற்காக பாவிக்கப்படுகிறது என்றால், எங்கள் பகுதிகளிலே இருக்கின்ற காணிகளை அபகரிப்பதற்கு, காணிகளை பிடித்து வைத்து அதை வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கு, இப்படியாகத்தான் அந்த நிதிகள் பாவிக்கப்படுகின்றது. உண்மையாகவே இன்றைய காலகட்டத்தில் என்ன தேவை, யுத்த காலத்திலே இருந்ததை காட்டிலும் கூடுதலாக நிதி என்ன தேவை இருக்கின்றது? யுத்த காலத்திலேயாவது நீங்கள் யுத்தம் புரிவதற்காக வாங்கிய தளபாடங்கள், முக்கியமாக ஆயுதங்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். அவைகள் கூட இன்று இல்லாத நேரத்திலே இவ்வளவு நிதிகள் எதற்காக ஒதுக்கப்படுகிறது? இன்றும் அந்த யுத்த மனப்பான்மையிலே தான் இந்த நாடு இருக்கின்றதா? இதை மிக தெளிவாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆகவே இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும். குறைக்கிறதல்ல, அறவாசியாக கூட வெட்டி கொள்ள முடியும், வெட்ட வேண்டும். அதே போல இன்று
இன்று உண்மையிலே இந்த நாளாந்த வருமானத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற மக்கள், அந்த குடும்பங்கள் பட்டினியாக இருக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கான நிவாரணங்களை சரியான முறையிலே கொடுக்கப்பட வேண்டும். அந்த நிவாரணங்கள் சரியாக பங்கிடப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு ஒரு தொகையான பணம் ஒதுக்கப்படவில்லை இம்முறை, அதற்காக குறித்து கூட ஒதுக்கப்படவில்லை, பெரிதாக ஒதுக்கப்படவில்லை. இதையெல்லாம் இன்று இருக்கின்ற பொருளாதார நிலையிலே அரசாங்கம் இந்த மக்களை அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கு முயற்சி எடுக்கிறது மிக முக்கியமான விடயமாக இருந்தாலும், அவர்கள் அதை செய்வதை காலதாமதமாக்குகின்றார்கள் அல்லது செய்யாமல் விடுகின்ற ஒரு நிலைமையை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டை பொறுத்த மட்டில் ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது. இது நான் நினைக்கின்றேன் பேராதனை பல்கலைக்கழகத்தால் ஆய்வு செய்யப்பட்டு ஏறக்குறைய 40% மாணவர்கள் மிக பாதிப்பான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று, இந்த பொருளாதார பின்னடைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. இந்த முடிவற்ற பொருளாதார நெருக்கடியால் வறுமை நிலைக்கு கீழ் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அதே வேளையில் உலக வங்கி 2021 அவர்களுடைய அறிக்கையில் வறுமை நிலையில் ஏறக்குறைய 13.1% மக்கள் இந்த நாட்டிலே வறுமை நிலையிலே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் 2022 நடுப்பகுதியிலே அது 25.6% உயர்ந்திருக்கின்றது. இப்படியாக படிப்படியாக நாங்கள் வறுமை நிலைக்கு மக்கள் செல்லுகிறார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கான முக்கியமான இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தமட்டில் படிப்படியாக அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறப்படுகின்றது. அவைகளெல்லாம் பேப்பரில் இருக்கிறது, ஆனால் இவைகள் செயல்படுத்தப்பட வேண்டும். செயல்படுத்துவதற்கான நிதி எங்கிருந்து வரும்? ஏனென்றால் இன்று இந்த நாட்டினுடைய மொத்த கடன் ஏறக்குறைய 51 பில்லியனுக்கு கூடுதலாக, அதில் இறையாண்மை கடனும் இருக்கின்றது 35 பில்லியன். ஆனால் இன்று இந்த வரவு செலவு திட்டம் முழுமையாக IMF சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த வரக்கூடிய நிதியை எதிர்பார்த்து போடப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய அதை எதிர்பார்க்கின்ற நிதியே 2.9 மில்லியன். எங்களுக்கு இருக்கின்ற கடனை பார்க்கின்ற போது இது பில்லியன், 2.9 பில்லியன். இதை பார்க்கின்ற போது இது எப்படி சாத்தியமாக போகின்றது, இந்த நாடு மீண்டும் கட்டியெழுப்புவது என்ற பல கேள்விகள் இருக்கின்றது. ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் இந்த அந்த உரையிலே பல தடவைகளிலே சொல்லியிருக்கின்றார், கடந்த காலங்களிலே பிரசித்தமான அல்லது மக்களுக்கு பிரபல்யமான தீர்மானங்களை எடுத்தார்கள் அல்லது மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய தீர்மானங்கள், கடுமையான தீர்மானம் எதையும் சிலவற்றை எடுக்காமல் விட்ட காரணத்தினால்தான் இந்த நாடு இப்படி போயிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் கூறிய கூற்று 100% சரி. அவர் அதிலே ஒரு இடத்திலே ஒரு உதாரணமும் சொல்லுகின்றார். முன்னாள் அல்லது காலம் சென்ற சிங்கப்பூருடைய பிரதமர் அவர்கள் கூறியிருக்கின்றார், தான் கடுமையான தீர்மானங்களை எடுத்தேன், பண்டாரநாயக் அவர்கள் பிரசித்தமான தீர்மானங்களை எடுத்தார், மக்களை திருப்திப்படுத்துவதற்காக தீர்மானங்களை எடுத்தார், அதனால் தான் இலங்கை இவ்வளவு தூரம் பின்னடைவை போயிருக்கின்றது என்று கூறினார். நிச்சயமாக லீ குவான் யூ அவர்கள் சொன்ன விஷயம் இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமாக அவர் கூறிய விஷயம்தான். என்னென்றால் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், இந்த 56 சிங்கள மாத்திரம் சட்டம் அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த இனப்பிரச்சனை என்பது. சரி, அந்த சட்டத்தை நாங்கள் போக வேண்டாம். அதனால் ஏற்பட்ட அழிவுகள் தான் பெரிது. அதனால் படிப்படியாக வந்து ஒரு யுத்தம் உருவாகி யுத்தத்துக்காக அரசாங்கம் கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸை செலவழித்து இந்த யுத்தத்தை நடத்தி அதற்காக கடனை பெற்று இந்த நாடும் மலிந்து கடனும் பட்டு பின்னடைவுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய நிலைமை வந்தது. இதை கூறிய ஜனாதிபதி அவர்கள்
அவர் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும். அவரும் பிரசித்தமான அல்லது மக்களுக்கு பிரபல்யமான தீர்வை எடுக்கக்கூடாது. இன்றிருக்கிற நிலையிலே ஒரு நியாயமான ஒரு அரசியல் தீர்வைத்தான் இந்த முழுமையான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக யாருமே சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்ற வரையும் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட முடியாது. நாங்கள் பேசுகின்றோம் கூடுதலாக நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்று. அந்த நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமென்றால் ஒரு நியாயமான அரசியல் தீர்வை வைக்கப்பட வேண்டும். இந்த அரசியல் தீர்வை வைப்பதற்கு கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் பல 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 விஷயங்கள் நடந்திருக்கின்றன, பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முயற்சிகளுக்கு பல கோடிக்கணக்கான காசுகள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2021 ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் இருந்த காலத்திலே ஒரு நிபுணர் குழுவை அமைத்திருந்தார். அதற்கு 158 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது அந்த அந்த நிபுணர் குழு நடைமுறைப்படுத்துவதற்கு. அதிலே அவர்கள் ஏறக்குறைய 21 மில்லியன் ரூபாவை செலவு செய்திருக்கிறார்கள். இது நான் வெறுமனே சொல்லவில்லை, இது கணக்காய்வாளர் நாயகம் அவர்களுடைய அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயம். எடுக்கப்பட்டு அது அப்படியே கடப்பிலே போடப்பட்டது. இதுபோல கடந்த காலங்களிலே பல ரூபாக்கள் செலவழிக்கப்பட்டு இவைகள் எல்லாம் கடப்பிலே போடப்பட்டது. இவைகள் கடப்பிலே போடப்பட்டு எதுவுமே நடைபெறவில்லை. ஓரளவுக்கு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த பிராந்தியங்களின் ஒன்றியம் என்ற தீர்வு ஓரளவுக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றும் இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார், இந்த வருகின்ற சுதந்திர தினத்துக்கு முன்பு ஒரு அரசியல் தீர்வு ஒன்றை தான் கொடுப்பேன் என்று. நல்ல விஷயம், அதை நாங்களும் எதிர்பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக அவர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்பார்க்கின்றபடியால் இனியும் இதற்காக ஒரு திரும்பியும் ஒரு செலக்ட் கமிட்டி, ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இவைகளையெல்லாம் நடத்தி இவ்வளவு தொகையான நிதிகளை செலவழிக்காமல் பண்டாரநாயக்க குமாரதுங்கா அவர்களுடைய தீர்வை அந்த நேரத்திலே அதற்கு சம்பந்தமான கூட்டங்கள் நடக்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய திரு முஸ்லிம் அப்போது வெளிவர அமைச்சராக இருந்த அவர் பங்கு பற்றி பல விஷயங்களிலே அவர் மிக ஆழமாக அதை பற்றி ஆராய்ந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல சில விஷயங்கள் பல விஷயங்களிலே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை மீண்டும் எடுத்து அதை அமல் நடத்துவதிலே எந்த கஷ்டமும் இருக்காது. அவர் கூறியது போல இந்த நாட்டிலே ஒற்றுமை கொண்டு வேண்டும் என்றால் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அதை அமல் நடத்தலாம். அதுதான் எங்களுடைய கருத்து. அது பிராந்தியங்களில் ஒன்றியும் என்ற அந்த விஷயத்தை, அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு இப்போது பார்த்தால் கூட பண்டாரநாயக்க காலத்திலே ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது, மண்டா செல்வா ஒப்பந்தம், அதுவும் இல்லாமல் போயிருக்கின்றது. இன்று எப்படியாக வடகிழக்கு ஒதுக்கப்படுகிறது என்பதை உதாரணங்கள் சில சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, உலக வங்க நிதியிலே துணுக்காய் மல்லாவி, அதாவது துணுக்காய் பிரதேசமா இல்லை துணுக்காய் மல்லாவி பிரதேசத்துக்கு ஏறக்குறைய 7077 குடும்பங்களுக்கு குடிநீர், நல்ல குடிநீர் கொடுப்பதற்கான திட்டம் ஒன்று போடப்பட்டது. 100 மில்லியன் ரூபாய். அந்த திட்டம் இன்று ரத்து செய்யப்பட்டு அதை வேறு மாவட்டத்துக்கு மாற்றுகின்ற முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. ஏறக்குறைய அதை மாற்ற வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முடிவு நிச்சயமாக தமிழர்களை இன்றும் கூட இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டிலே பொருளாதார பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற காலத்திலும் கூட அந்த விஷயங்களிலே இங்கு இருக்கக்கூடிய அரசோ அதிகாரிகளோ எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு கிடையாது. அவைகளை செய்வதிலே மிக கவனமாகவே இருக்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுகளை இந்த அரசு கட்டாயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் இது பல தடவை சொல்லியிருக்கின்றோம். இந்த திருக்கோணேஸ்வர் பிரச்சனை, அது அமைச்சர் போய் பார்த்திருக்கிறார், அவர் நிப்பாட்டியிருக்கிறார், நல்லது. அதை சரியான முறையிலே தீர்த்து வைக்க வேண்டியது அவருடைய கடமை. இதே போல பல பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். பல பிரச்சனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது, நாங்கள் முகம் கொடுத்து வருகின்றோம். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு
அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும் ஏனென்றால் இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கிறோம் என்றால் எங்களுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டை பொறுத்தமட்டில் இவ்வளவு பின்னடைவிலே இருக்கின்ற போது மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நியாயமாக பிரச்சனையான இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதன் மூலம் இந்த நாட்டை தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என்று இல்லாமல் அனைவருமாக சேர்ந்து மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும். ஏனென்றால் இன்று இதை நாங்கள் செய்ய தவறுவோமானால் இந்த நாட்டின் பின்னடைவை நாங்கள் அவர்களை நிப்பாட்டவும் முடியாது. இதைவிட கீழே மோசமாக போகுமானால் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று இருக்கின்ற நிலையிலே பல ப்ரொஃபஷனல் வைத்தியர்கள், இன்ஜினியர்ஸ் இப்படியான பலர் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இது நான் சும்மா சொல்லவில்லை, இது நாங்கள் அறிந்த விடயங்கள், நேரடியாக அறிந்த விடயங்கள். எனக்கு தெரிந்த நண்பர்கள் சிலரே சென்றிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே வாழ முடியாது என்ற காரணத்துக்காக அவர்கள் தற்காலிகமாக சென்றாலும் அவர்கள் அங்கு சென்று அவர்கள் அங்கு தங்களை ஸ்திரப்படுத்தி விட்டால் நிச்சயமாக திரும்பி வரமாட்டார்கள். மிக சிரேஷ்ட வைத்தியர்கள் பலர் சென்றிருக்கின்றார்கள். இந்த நாட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்களுடைய காரணம் வைத்திய தொழிலை தாங்கள் சரியாக செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் வைத்தியசாலைகளில் மருந்தில்லை, அதற்கு தேவையான உபகரணங்கள் இல்லை. இன்று இருக்கின்ற நிலையிலே மிக முக்கிய வருத்தங்களுக்கான முக்கிய மருந்துகள் இல்லை. இவைகளையாவது அரசாங்கம் தராத பட்சத்தில் நாங்கள் இருந்து இங்கிருந்து என்ன செய்வது என்ற அபிப்பிராயம். அவர்கள் தங்களை ஒடுக்கி இங்கு வேலை செய்ய தயாராக இருந்திருக்கின்றார்கள், ஆனால் அவர்களால் சரியான சேவையை கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்துக்காக பலர் விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சிலர் செல்ல இருக்கின்றார்கள். சிலர் இப்போது இருக்கின்ற நிலைமையை பார்த்து அந்த நீண்ட வரிசைகள் இல்லாமல் போயிருக்கின்றது, பிரச்சனைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது, இது முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்ற ஒரு நம்பிக்கையில் நிற்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இப்படியாக மக்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலையிலே இருக்கின்றார்கள். இந்த குழப்பங்கள் தீர்க்கப்பட வேண்டும். குழப்பங்களை தீர்ப்பதென்றால் ஒன்று பொருளாதார ரீதியாக நிச்சயமாக இந்த நாடு முன்னேற வேண்டும். அதே நேரத்தில் இந்த தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை காண வேண்டும். அது நான் கூறியது போல அந்த பிராந்தியங்களில் ஒன்றியமோ அல்லது சமஷ்டி முறையிலோ ஏதோ ஒரு முறையிலே மக்களை திருத்திக் கொள்ளப்படுத்தக்கூடிய விதத்திலே தமிழ் மக்கள் ஒரு நியாயமான தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள விதத்திலே ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும். இதற்கு இந்த சபையிலே இருக்கக்கூடிய 225 பேரும் ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் இதை இவ்வளவு நீண்ட காலம் விட்டு கொண்டு போக முடியாது. விட்டு வந்து விட்டோம். 75 வருடங்களாக சுதந்திரம் பெற்ற உடனேயே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. மலையக மக்களுடைய பிரச்சனையுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பாகிஸ்தானிய இந்திய குடியுரிமை சட்டத்தின் மூலம் 1,000,000 மக்கள் உரிமையற்றவராக்கப்பட்டார்கள். அவரை தொடர்ந்து இன்று கூட இந்த வரவுசெலவு திட்டத்திலே மிக பின்தங்கிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மலையக தமிழர்களுடைய ஒரு நிவாரணத்துக்கு அவர்களுக்கான அட்லீஸ்ட் அவர்கள் நண்பர் மனோகணேசன் கூறியது போல் அட்லீஸ்ட் அவர்களுடைய பேரையாவது அந்த பட்ஜெட்டில் இருக்கா மென்ஷன் பண்ணியிருக்கலாம். வரவுசெலவு திட்டத்தில் இப்படி ஒரு இனம் இருக்கின்றது என்றதையாவது, அது கூட இல்லை, அப்படியா மிக கஷ்டப்பட்ட ஒரு இனம், எப்படி இதனால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய பகுதிகளிலே மஷ்டங்கள் மக்கள் துன்பப்படுகிறார்களோ அதே அளவு துன்பம் அவர்களுக்கும் இருக்கின்றது. இவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு அரசு கட்டாயமான முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.